இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு டி செக்ஷனுக்கு எப்படி பிளாஸ்டிக் செக்ஷன் மாடலஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். பிளாஸ்டிக் செக்ஷன் மாடலஸ் எதுக்காக கண்டுபிடிக்கிறதும் ஏன் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னோம்னா, பீம் பிரவில் எது போடுறதுனாலும் நமக்கு வந்துட்டு பிளாஸ்டிக் செக்ஷன் மாடலஸ் தேவைப்படுது. ஏன்னா நம்ம லிமிட் ஸ்டேட் டிசைனில் போட போகிறோம். லிமிட் ஸ்டேட் டிசைன் இஸ் பேஸ்ட் ஆன் த பிளாஸ்டிக் தியரி. ஸோ பிளாஸ்டிக் செக்ஷன் மாடலஸ் கண்டுபிடிக்கிற ப்ரொசீஜர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் ஸ்டாண்டர்டான செக்ஷன்ஸ், ரோல்டு, ஐ செக்ஷன்ஸ், சேனல் செக்ஷன்ஸ், இதுக்கெல்லாம் வந்துட்டு IS 800 பேஜ் நம்பர் 138 அனெக்சர் ஹச்சில் பிளாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்துட்டு ஒரு பில்டப் செக்ஷனுக்கோ ஒரு காம்பவுண்ட் செக்ஷனுக்கோ நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கு பிளாஸ்டிக் செக்ஷன் மாடலஸ் கண்டுபிடிக்கிற ப்ரொசீஜர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால் லாஜிக் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டி செக்ஷனுக்கு பார்ப்போம். டி செக்ஷனுடைய ப்ராப்ளம் என்னென்னா, ஃபைண்ட் த பிளாஸ்டிக் மாடுலஸ். பிளாஸ்டிக் செக்ஷன் மாடலஸ்க்கு இன்னொரு பேர் தான் பிளாஸ்டிக் மாடலஸ். ஃபைண்ட் த பிளாஸ்டிக் மாடலஸ் ஆஃப் ஏ செக்ஷன் ஹூஸ் ஃபிளாஞ்ச் இஸ் 100 by 10 mm, வெப் இஸ் 150 by 10 mm. ஸோ ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் செக்ஷன் மாடலஸ் கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம்னா, வி ஹாவ் டு லொக்கேட் த பொசிஷன் ஆஃப் த ஈக்குவல் ஏரியா ஆக்சிஸ். இதுவே ஒரு ஐ செக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னோம்னா, நம்ம ஹாரிசாண்டலாக சென்டரில் கட் பண்ணோம்னா மேலே கீழே ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஏரியா வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு டி செக்ஷனில் வந்துட்டு ஈக்குவல் ஏரியா ஆக்சிஸ் நம்ம லொக்கேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். நான் என்னென்ன அசியூவ் பண்ணிக்கிறேன்னா, லெட் ஈக்குவல் ஏரியா ஆக்சிஸ் அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் y1 bar டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பேஸ். ஸோ அப்போ பேஸ்லேருந்து என்னுடைய ஈக்குவல் ஏரியா ஆக்சிஸ் எங்கே இருக்குதுன்னு அசியூம் பண்ணிட்டேன், y1 bar டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு அசியூம் பண்ணிட்டேன். அப்போ டோட்டல் டெப்த் எவ்வளவு? வெப் மட்டும் 150 சார், இது ஒரு 10, அப்போ 160 mm டோட்டல் டெப்த். சரியா, டோட்டல் ஏரியா எவ்வளவு அப்படின்னு சொன்னோம்னா, பிளாஞ்சோட ஏரியா 100 by 10, வெப்போட ஏரியா 150 by 10, ஆட் பண்ணோம்னா 2500 mm², டோட்டல் ஏரியா. நான் ஈக்குவல் ஏரியா ஆக்சிஸ் வந்துட்டு பாட்டத்துலேருந்து y1 bar டிஸ்டன்ஸில் இருக்குன்னு வச்சுட்டேன். அப்போ இந்த ஈக்குவல் ஏரியா ஆக்சிஸ் கீழே இருக்கிற ஏரியாவும் மேலே இருக்கிற ஏரியாவும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் இது கரெக்டாக பிரிக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நான் கீழே இருக்கிற போர்ஷனுடைய ஏரியாவை கண்டுபிடிக்கிறேன். எப்படி? இது ஈக்குவல் ஏரியா ஆக்சிஸ் கீழே எவ்வளோ டெப்த் இருக்குது? y1 bar டெப்த் இருக்குது. எவ்வளோ விட்த் இருக்குது? 10 mm இருக்குது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஈக்குவல் ஏரியா ஆக்சிஸ்க்கு கீழே இருக்கிற ஏரியா கிடச்சிரும். ஸோ அதுதான் என்னது, y1 bar × 10. ஏன்னா நான் பாட்டம் போர்ஷனை கன்சிடர் பண்ணிட்டேன் ஈக்குவல் ஏரியா ஆக்சிஸ் கீழே. ஸோ அப்போ இது வந்துட்டு எவ்வளோ இருக்கும்? டோட்டல் ஏரியாவில் பாதி இருக்கும். டோட்டல் ஏரியா 2500 mm கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 2500 by 2 போட்டோம்னா 1250 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா y1 bar ஈக்குவல் டு எவ்வளோன்னு கிடச்சிருது நமக்கு, 125 mm கிடச்சிருது. சரியா, ஸோ அப்போ டோட்டல் டெப்த் எவ்வளோன்னு சொன்னோம், 150 வெப்பு ப்ளஸ் 10 160, அதில் 125 போச்சுன்னா ரிமைனிங் பேலன்ஸ் வந்துட்டு எவ்வளோ வந்துடுச்சு, 35 mm. சரியா, அப்புறம் டாப்லேருந்து இப்போ பிளாஸ்டிக் செக்ஷன் மாடலஸ் கண்டுபிடிக்கணும். பிளாஸ்டிக் செக்ஷன் மாடலஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, பிளாஸ்டிக் செக்ஷன் மாடலஸ்க்கு இன்னொரு பேர் தான் பிளாஸ்டிக் மாடலஸ். இஜெட்பி அதனோட நொட்டேஷன், மேஜர் ஆக்சிஸ் ஜட்ஜெட் ஆக்சிஸ் பொறுத்து கண்டுபிடிக்கிறதுனால நான் என்னென்னு போட்டுட்டேன், இஜெட்பி ஜட்னு போட்டாச்சு. சரி, இதுக்கு ஃபார்முலா என்னென்னா, a into y bar, அதுவும் என்னது, சம் ஆஃப் a into y bar எபோ ஈக்குவல் ஏரியா ஆக்சிஸ் ப்ளஸ் சம் ஆஃப் a by y bar பிலோ ஈக்குவல் ஏரியா ஆக்சிஸ், ரெண்டையுமே ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு எபோ ஈக்குவல் ஏரியா ஆக்சிஸை கன்சிடர் பண்ணேன். எபோ ஈக்குவல் ஏரியா ஆக்சிஸ்க்கு மேலே என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்குதுன்னு நீங்களே பாருங்களேன். ஒரு ஃப்ளாஞ்ச் இருக்குது ஃபுல்லாக, அதோடய சைஸ் என்ன, 100 by 10. ஏரியா போடலாமா? ஏரியா எவ்வளவு? 100 × 10 ஏரியா போட்டாச்சு. கூட y bar என்ன சார் டிஸ்டன்ஸு? நான் கன்சிடர் பண்ண போர்ஷன்ஸ் எது, அந்த போர்ஷனுடைய சென்டர் எதுன்னு பார்க்கணும் சார். இந்த 10 mm திக்னஸில் பாதியில் இருக்குது சார். அதிலிருந்து ஈக்குவல் ஏரியா ஆக்சிஸ் வரைக்கும் இருக்கிற இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் வந்துட்டு என்னது, y bar. ஸோ அப்போ இது எவ்வளவு சார்? மொத்தமாக இது 35. 35லேருந்து இது 10ல் பாதி, ஒரு 5 கழிச்சா போதும். சரியா, ஸோ அப்போ இந்த ஈக்குவல் ஏரியா ஆக்சிஸில் இந்த எண்டு வரைக்கும் 35 mm இருக்குது. ஸோ அப்போ இது வந்துட்டு 5 mm போச்சு அப்படின்னு சொன்னால் ரிமைனிங் எவ்வளவு, 30 mm. அதை தான் நின்று போட்டு 35 − 10/2 y bar. ஸோ அப்போ நம்ம ஃப்ளாஞ்ச் போர்ஷனுக்கு போட்டாச்சு. பார்ட் ஆஃப் த வெப் போர்ஷன் இஸ் ஆல்சோ அவைலபிள் எபோ த ஈக்குவல் ஏரியா ஆக்சிஸ். இதனுடைய டெப்த் எவ்வளோன்னு பார்க்கணும். டோட்டலாக 35, இது மட்டும் 10. அப்போ இது மட்டும் எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? மொத்தம் 35, ஃப்ளாஞ்சு மட்டும் 10 போச்சுன்னா இது எவ்வளோ கிடைக்கும்? 25 கிடைக்கும். ஓகேவா, இது வந்துட்டு 25 கிடைக்கும். அப்போ ஏரியா போடணும்னு சொன்னால் 35 − 10, அதுதான் எவ்வளோன்னு போட்டாச்சு, 25 × இதனுடைய வந்து திக்னஸ் எவ்வளவு குறிச்சிருக்கும் பாருங்க, கீழே 10 mm. அப்போ 25 × 10 போட்டால் இதோட ஏரியா போட்டாச்சு. கூட இன்னும் y bar போடணுமே சார். y bar வந்துட்டு எங்கேருந்து எடுக்கணும்? நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிற போர்ஷனுடைய சென்டர்,
அதுக்கு வந்துட்டு வருங்க டயகனல் போட்டு சென்டர் கண்டுபிடிச்சிட்டு இங்கே அந்த சென்டர்லேருந்து ஈக்குவல் ஏரியா ஆக்சிஸ் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் என்னது ஒய் பார். ஸோ அப்போ இது எவ்வளவு 25 பாதி இருக்குது சார், அதுதான் 25/2 போட்டாச்சு ஓகேவா. ஸோ அப்போ எபோ ஈக்குவல் ஏரியா ஆக்சிஸில் ரெண்டு போர்ஷன்ஸ் இருக்குது, ரெண்டு போர்ஷனுக்கு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ பிலோ ஈக்குவல் ஏரியா ஆக்சிஸில் ஒரே போர்ஷன் தான் இருக்குது, அதே கண்டுபிடிச்சதோடு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட் இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும்னா இதனுடைய டெப்த் எவ்வளவு 125, வித் 10 எம்எம். அப்போ 125 × 10 போட்டால் ஏரியா கிடச்சிருச்சு. அப்போ அடுத்தது ஒய் பார் டிஸ்டன்ஸ் வேணும்னா கீழே இருக்கிற போர்ஷனுடைய சென்டர் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த இடத்துல இருக்குது, எங்கே இருக்குது, 125 பாதியில் இருக்கும் சரியா, 125 பாதியில் இருக்கும். அதனால் 125/2 போட்டாச்சா. ஸோ இப்போ A×Y பார் இதுவும் போட்டாச்சு. ஸோ இப்போ ஈக்குவல் ஏரியா ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கிறதே கீழே இருக்கிறது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோன்னா டோட்டலாக கிடச்சிருச்சு எவ்வளவு, 30,000 + 3125 இந்த தேர்ட் டேம் 7,8125 எல்லாமே ஆட் பண்ணோம்னா 111,250 mm². திஸ் இஸ் த பிளாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ் அபவுட் த மேஜர் ஆக்சிஸ்.